என்ன போகுது, எங்க போகுது? அந்த போகுது. காலையிலே என் பிராணம் தான் போகுது. என்னை பார்த்து யாரு கேட்டு விட்டாரு? இது ஐயா சிவாஜி கணேசன் திரைப்படத்தை பார்த்துருக்கோம். அதை விட வாழ்ந்தவர்களா இருக்காங்க மன்னார் சத்யமூர்த்தி. அதே போல ஒவ்வொரு ஊர்லயும் எல்லா இடங்கள்லயும் அந்த அரிச்சந்திராவுக்கு பேர் இருக்கு. அது மாதிரி நடிக்க ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அதெல்லாம் இருந்தாலும் இருந்தாலும் இவர் போல யாரும் பேர் சொல்லணுமா? நம்ம நாடகத்திலே பொறுத்தவங்க எத்தனையோ நடிகர்கள் மிகச்சிறந்த நடிகிருக்காங்க. அவங்கள போல நடிப்பை நான் ஆசைப்பட்டேன். நடிப்பேன், வந்துடுவேன். நீங்க வந்துடுவேன் கொஞ்சம் கொஞ்சமா. இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. இது வந்து அரிச்சந்திரா, அது நடக்கிறது நாடகம் நடக்கிறது வள்ளி திருமணம். வள்ளி திருமணம் ஆனா பாடுறது அரிச்சந்திரா. அரிச்சந்திரா இந்த வள்ளி திருமணத்துல மட்டும்தான் எல்லா விஷயமும் பேச முடியும். அரிச்சந்திரா பண்ண முடியும், மற்ற விஷயம் முடியும். இதே அரிச்சந்திரன் நேரத்துல போய் சந்திரபதி கிட்ட எப்படி எப்படி சமஞ்சது எப்படி விளக்கு மாதிரி கிடைக்க. போறேன் ஒரு மாண்ட போயிட்டு சேனையிலிருந்து நடந்து போயிட்டான். அங்க போய் நான் மட்டும் ஆடிக்க
காலில் ராஜபாட்டை வர சொன்னாரு. நான் பெருமையா சரி ராஜபாட்டை வர சொல்றாரு, சேர்த்து கொடுப்பாட்டு நான் போறேன். அமைப்பாளர் தங்கச்சியா? ஐயா தங்கச்சியா? அண்ணே
நான் இதனால தான் ஆடுறது இல்ல, நல்ல வேலையா போச்சு, இல்லன்னா உட்கார்ந்து படுத்தெல்லாம் ஆடிட்டு வச்சிருக்கேன். என் தங்கச்சி உலகத்திலே மிக முக்கியமான பாசம், சகோதர பாசம். ஆமா, எங்க அண்ணன் இருக்காரு தங்கி, அவருமே தங்கச்சியும் கட்டி பிடிக்க நீ கம்பெனி கொடுக்கல. Thank you.
கண்டமே பேசி போறான். என் உள்ளமும் என்ன எப்படியே இருக்கிறப்ப ஆண்டா 40 ரூபாயா இது வருஷம் பூரா என் கபிஷா இருக்கணும். அண்ணே ஊர்ல யாராவது பூச்சி மருந்து வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் யார் அதான் மரபாச்சு போமா
அதனால கூட அப்படித்தான் சொல்றீங்க, ஒரு ஆள் கூட காது கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க இருக்கிற இடத்துக்கு வேற ஆள் வச்சுக்கிறேன்.